ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டிலே இந்த மாதிரி முத்தங்கி அலங்காரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா, பேர்ல் லேஸ் முத்து சரம் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இது ஒரு 1 மீட்டர் வாங்கிக்கோங்க. தென் ஒயிட் ஸ்டோன் லேஸ், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் இந்த கலரில் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி க்ரீன் எடுத்துக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பால் செயின், தென் ரெட் கலர் ஸ்டோன், தென் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ். அப்புறம் பேர்ல்ஸில் இந்த மாதிரி ஆஃப் பேர்ல்ஸ், இது ஒரு கவர் வாங்கிக்கோங்க. தென் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் வெல்வெட், உங்களுக்கு எந்தெந்த கலர் தேவைப்படுமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்டாக டார்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது ப்ளூ, க்ரீன் அண்ட் ரெட் இந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டோன் லெக்ஸை கட் பண்ண கட்டர், பேஸ்ட் பண்ண கம், அண்ட் மெயினாக வெல்வெட் ஷீட்ஸ் ஒட்ட வைக்க ஒரு கார்டு. வெல்வெட் ஷீட்டை இது மாதிரி ஒரு கார்ட்போர்டில் பேஸ்ட் பண்ணுறங்க. தென் இதுக்கு மேலே நம்ம வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த மாதிரி இந்த பேர்ல்ஸ் எடுத்து எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு எடுத்து கட் பண்ணிக்கலாம். ப்ரஷில் யூஸ் பண்ணி கூட பேஸ்ட் பண்ணலாம். அப்போ அளவாக வரும். ஸோ பயப்படாமல் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு ஓட்ட வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஸோ இந்த ஆஃப் பேர்ல்ஸ் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு டாட் டாட்டை வச்சுக்கலாம். ரொம்ப டிஸ்டன்ஸ் வேணால் கொஞ்சம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் லேயர் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கம் அப்ளை பண்ணிடலாம். எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதை விட ஒன்று கம்மியாக மேலே எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் 12 முத்து லேஸ் எடுத்துருக்கேன்னா மேலே 11 முத்து லேஸ் எடுத்துக்கோங்க. தென் இப்போது நம்ம வந்து மேலே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து ப்ரஷ் வச்சு சென்டராக பார்த்து கம் பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கம் பேஸ்ட் பண்ணிட்ட அப்புறமா உங்களுக்கு எந்த கலர் குந்தன் ஸ்டோன் வேணுமோ அந்த கலர் குந்தன் ஸ்டோன் வச்சுக்கலாம். இப்போ நான் இங்கே வந்து ரெட்டு வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு க்ரீன் இல்லைனா ரோஸ் இல்லைனா எந்த கலர் வேணுமோ அந்த கலர் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கோல்ட் பால்ஸ் வந்து இந்த குந்தனை சுற்றி ஒட்ட வச்சுக்கலாம். ஸோ அது என்ன ஷேப் வேணுமோ அது வந்து மெஷர் பண்ணிட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டோன் ஒட்ட வச்சுட்டு அப்புறமா கம் அப்ளை பண்ணிக்கோங்க சுற்றி சரௌண்டிங்கில். கம் அப்ளை பண்ணிட்டு ஸோ இப்போ இந்த கட் பண்ண அந்த பேர்ல் லேஸ் இல்லையா எடுத்து இப்படி ஒட்ட வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்டோன் மேலே வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஈவனாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மேலே கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. சோப்பை எடுத்து அப்படியே அப்ளை பண்ணி ஷேப்பு கரெக்டாக ஒட்ட வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி டபுள் லேயர் கோல்ட் அண்ட் டபுள் லேயர் பேர்ல் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் இமேஜினேஷன் தான், இது கம்பல் பண்ணணும் இல்லை. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படி செய்யலாம். அதில் இந்த சிங்கிள் பேர்ல் ஒன்று ஒட்ட வச்சுக்கோங்க. சிங்கிள் பேர்ல் இல்லைன்னா இந்த குட்டி பேர்லேயே கட் பண்ணி ஓட்ட வச்சுக்கலாம்.
ஸோ நான் உங்கள் இஷ்டம் தான் எப்படி வேணால் செய்யலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு த்ரீ பேர்ல்ஸ் ஃபோட்டோ வச்சுக்கணும். இது கீக், இந்த கீழே இருக்க ஸ்டோனுக்கு ஈக்குவலாக மேலே இருக்க ஸ்டோன் ஃபோட்டோ வச்சுக்கணும். ஸோ டபுள் லேயராக தெரியணுன்றதுக்காக அதே மாதிரி இந்த சைடும். ஸோ இப்போ கிரீடம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்த ஆர்னமெண்ட்ஸ் எப்படி சேர்ந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு காது எப்படி சேர்ந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்மை இந்த மாதிரி ஒரு சி ஷேப்பில் ஃபஸ்ட்டு இது பண்ணுறது. ஸோ இப்போ உள்ள இந்த மாதிரி மூணு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி அகலம் இந்த கோல்டு பால்ஸ், இந்த மாதிரி கட் பண்ண கோல்டு பால்ஸ் இப்படி வச்சிருங்க. ஒரு மூணு ரெண்டு. ஸோ இந்த மாதிரி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணு. இப்போ இந்த சைடில் முட்டை கட் பண்ணி கரெக்டாக ஷேப் பண்ணி கவர் பண்ணு. இந்த மாதிரி ரெண்டு காது செஞ்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு தும்பிக்கை எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு தும்பிக்கை செய்யலாம். அதுக்கு வந்து தும்பிக்கை எவ்வளோ சைஸ் இருக்கோ அந்த சைஸ் வந்து ஃபஸ்ட்டு லென்த்து மெஷர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ ஹைட் வேணுமோ அது வரைக்கும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம செய்ய போகிறோம். விநாயகரோட தும்பிக்கை எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எய்தர் இந்த சைடு இருக்கலாம், ஆர் இந்த சைடு இருக்கலாம், இல்லைனா சென்டராக கூட இருக்கலாம். நான் இப்போ சென்டராக செய்கிறது தான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்ட வச்சதுக்கப்புறமா மறுபடியும் கம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ முத்து சரத்தை இந்த மாதிரி கீழே பெண்ட் ஆகாது. ஸோ சிங்கிள் சிங்கிள் பீஸாக கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கலாம், இல்லை டபுள் பீஸாக கட் பண்ணி ஒட்ட வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸோ இது வச்சு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி கேப் விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேப் விட்டுறதுங்க, மேலே கேப் விட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மேலே இந்த கோல்டு இது வச்சு ஒரு டி ஷேப்புக்கு கொண்டு வந்துடும் இந்த மாதிரி. ஸோ இப்படி இந்த மாதிரி டி ஷேப்பில் ஒட்ட வச்சு. ஸோ அந்த மாதிரியே விநாயகருடைய இந்த உடம்பும் காலும் செஞ்சோம். இது பார்க்கறது கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், பட் சரையில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கோல்ட் சில்க் த்ரெட் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ரெண்டு லேயராக எடுத்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணி கம் போட்டு தடவி முறுக்கிருக்குங்க. அப்படி முறுக்குனா உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக பெருசாக தெரியும். இது எதுக்கு யூஸ் ஆகும்னா இந்த வெல்வெட் துணியில் வந்து அவுட்டர் இது கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு இல்லைனா மூணு லேயர் கம்மில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்க்க கொஞ்சம் கனமாக இருக்கும், கண்ணுக்கு தெரியுறதுனால இந்த மாதிரி மூணு லேயர் போட்டுக்கிறோம்.
இப்போ நம்ம வந்து கை செய்ய போகிறோம், அதுக்கு வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டு பேர்ல்ஸ் எடுத்து ஒட்ட வச்சுக்கணும். ரெண்டு பேர்ல்ஸ் கீழே ஒரு ரெட் கலர் ஸ்டோன். இந்த ரெட் கலர் ஸ்டோன் எனக்குன்னா நகம்னு தெரியறதுக்காக, நெயிலுக்காக. ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி கம்மில் ரோல் பண்ணியிருக்க இந்த நூல் எடுத்து அவுட்டரில் அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டு வரணும். இது எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள், அப்படியே யூ ஷேப்பில் இதை வந்து கவர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி. இதுதான் ஷேப்பாக வரும், தெரியும் நமக்கு கையின்னு, இதுதான் டிஃப்ரென்ஷியல் பண்ணி காமிக்கும். கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் பொறுமையாக பார்த்து செய்யுங்க. ஸோ இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா நாலு வரல் மாதிரி தெரியும். ஸோ இப்போ கீழே வரல் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்கு மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. கம் அப்ளை பண்ணிட்டு இந்த பேர்ல் லேஸ் வந்து இப்படி ரவுண்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செய்கிறது வந்து இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஸோ இந்த சைடு தான் கட்ட வரல் வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே உள்ளே கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ரெண்டு கை செஞ்சுருக்கோம், ஒரு கை வந்து கையில் தந்தம் பிடிச்சிருக்க மாதிரி, இன்னொரு கை வந்து லட்டு பிடிச்சிருக்க மாதிரி. இந்த தண்டம் செட் பண்ணல, ஏன்னா ரொம்ப கொச கொசன் ஆகிடும். ஸோ லட்டுக்கு வந்து மேலே இந்த மாதிரி கோல்டு பால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா பெருசாக எல்லோ கலரில் எது இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த த்ரெட்டுலாம் கடைசியாக கட் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்க பார்ட்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சிட்டோம், எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த கையெலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு, எக்ஸஸாக இருக்க பார்ட்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் கீழே வந்து பேஸ் ஒன்று செஞ்சுருக்கேன், இது வந்து பேஸ் ஒன்று செஞ்சுருக்கேன். ஸோ இதே ப்ராசஸ் தான் அதுவும். ஸோ இப்போ நம்ம விநாயகருக்கு வந்து முத்தங்கி வீட்லேயே செய்யலாம். இப்போ அதே மாதிரி அம்மனுக்கு ஏற்கனவே செஞ்ச முத்தங்கி இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். செய்கிறது எப்படின்னு அப்லோட் பண்ணல, பட் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் டபுள் டேப் வச்சு கூட பேஸ்ட் பண்ணலாம், இல்லைனா கிளே வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.